நாராயணம். வெல்கம் டு மை கிச்சன். பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆன் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு வைக்க போறேன். அது என்னோட ஸ்டைல்ல வைக்க போறேன். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி கருவாடு வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த கருவாடு பேர்லாம் தெரியாது, டிபார்ட்மெண்ட்ல பார்த்தேன், தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூத்துக்குடி கருவாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊர் கருவாடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கருவாடில் சூப்பரான நான் வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்தியே பார்த்திங்கன்னா 300 ரூபாய். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து 300 ரூபாய்க்கு வாங்கினோம். இது வந்து தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா 80 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம் இதெல்லாம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்கனால டிபார்ட்மெண்ட்டில் வாங்குவோம். எல்லாமே ரேட் பாக்கெட்டிங் தான் கிடைக்குது. வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெயிலே வந்து கருவாடு வந்து கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. நம்ம நல்லெண்ணெயே எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லெண்ணெயும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஆயிலில் தான் குழம்பு செய்ய போகிறேன், ரீஃபண்ட் ஆயிலில் தான் செய்ய போகிறேன். ஆனால் கருவாடு வேக வைக்கிறதுக்கு மட்டும் நான் தேங்காய் எண்ணெய் 1/2 கப் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இல்லை தூத்துக்குடிக்காரங்க, ஆனால் எனக்கே இந்த கருவாடு பேரில் தெரியல. இப்போ இந்த கருவாடுலாம் நம்ம பேனில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயில் வாசனை தாங்க முடியல. எல்லா கருவாடையும் நான் வந்து பேனில் தேங்காய் எண்ணெயில் போட்டேன். நான் ஏற்கனவே கருவாடுலேயே மஞ்சள்தூள் இருக்குது, இதில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் காஞ்ச மிளகாய் 1/6 எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இப்படி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். கருவாடு வாங்கும்போது வந்து பாக்கெட்லேருந்து பிரிக்கும்போது 3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். சுடுதண்ணியில் வந்து பச்சை தண்ணியில் வந்து 2 டைம், சுடுதண்ணியில் 1 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அது மாதிரி வாஷ் பண்ணிடுவேன். இஞ்சியில் கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிடலாம். கருவாட்டிலேயே உப்பு அதிகமாக இருக்கும். நம்ம இந்த குழம்புக்கு வந்து உப்பே தேவையில்லை. அப்படி உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வந்து 100 கிராம் புளி எடுத்துருக்கிறேன். இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவு மட்டும் ஊற்றலாம். அந்த புளிக்கு வந்து அந்த கருவாடுக்குள்ளே இறங்கணும். அதுக்காக இது அப்படியே 1-5 நிமிஷம் நல்லா இந்த கருவாடை வேக வைக்கலாம். இந்த புளி தண்ணியில் இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் எல்லாம் அந்த கருவாடுக்குள்ளே இறங்கணும். இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மஞ்சள் இந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். வடைசட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வணக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 200 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் ருசியாக இருக்கும். நான் வந்து பெரிய பூண்டாக 4 பூண்டு எடுத்துருக்கேன். 4 பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். கீரை ரொம்ப அதிகமாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் அளவு போடுறேன். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கலாம். 15 வந்து வெந்தயம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வணங்கி முடிச்சோன்னா வெந்தயத்தை ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கருகிடும், வெந்தயம் சீக்கிரம் பொரியிற தன்மை உள்ளது. கருவாட்டு குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அப்படியே அந்த தோலில் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இது வந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சீரகம்லாம் பாருங்கள் பொரிச்சிருத்த மாதிரி வச்சு இதை நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்பானை நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ள நான் தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து 1/2 கப் தேங்காய், நல்லா இளம் தேங்காவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். ரொம்ப தேங்காவை மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்டாக அரைச்சிக்கலாம். தேங்காவை வணக்கிறாதீங்க. இந்த பிஞ்சு தேங்காவோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், அந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து அப்படியே நல்லா இருக்கும். அதனால் தேங்காய் வந்து அரைச்சிடும். இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா நான் இதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்டாட்ட அரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவை இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சாச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கருவாட்டு குழம்பு மெத்தட் வந்து நல்லெண்ணெயில் வச்சு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அப்படியும் வைக்கலாம். அப்புறம் தேங்காய் எண்ணெயிலையும் வைக்கிறனாலும் வைக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு நான் 5 நிமிஷம் புளி தண்ணியிலேயே இந்த மசாலாலேயே வந்து வேக வச்சுருந்தேன். தேங்காய் எண்ணெயிலே இப்போ ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் கடுகு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கருவேப்பில 1 கொத்து, தக்காளி பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் கம்மியாக நம்ம கருவாடிலாம் ஆட் பண்ணியிருக்கோம். வதங்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் கருவாட்டிலேயே, அதனால இதில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ தேங்காய் நான் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன்.
mix panite simmer la kottu vechirnam ipo vandu nama vengayam la paste pannom kolambukku vandu maliyai thool romba kammiya da ponnom na vandu idhukku vandu 1 spoon da podren neenga adhigama karuvada add panninga 2 spoon maliyai thool podunga na 1 spoon add pandren idha ella thengaliye varanum andha alavukku adanal da maliyai thool romba kammiya ponnom ipo idhu simmer la irukku nama vanikku vechira vengayam vechirnam ipo indha vengayam la nalla vandu aariruchi இப்போ நம்ம மிக்ஸர்ல தேங்காய் போட்ட மிக்ஸர்லயே நம்ம ஆட் பண்ணிரலாம் புளி தண்ணி இருக்குலையா அந்த புளி தண்ணி ஊத்திக்கலாம் இத நல்லா பேஸ்டா அரைச்சறலாம் இந்த வெங்காயம் சீரகம் பூண்டெல்லாம் நல்லா பேஸ்டா அரைச்சி அத வந்து நம்ம மண்பானையில ஆட் பண்ணிரலாம் நம்ம மிக்ஸர்ல தண்ணி ஆட் பண்ணிரலாம் ஒரு டம்ளர் தண்ணி அளவு நல்லா மிக்ஸர் வாஷ் பண்ணிரலாம் அப்படியே மிக்ஸர்ல இருக்க தண்ணியை अब ऊतिलना करक्टा पुल और टम्लर वुल नम्बर वो करीच पुल आड पड़ा वो ना वो मण पान इलामें ना इनक्रीडियस आड पड़े नम्बर वन की तेना नये फ्रे पड़ी वे वेग वे करवाड़े अरवा नम आडा पाती नम्बर पैकेट करवाड़े और ईनू रूपा वांगना करक्टा ना तृप्त सापो ஏனா இதுவே பத்தலன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒண்ணா mix பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்திடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கருவாடு வேகற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் சூப்பரான எங்க தூத்துக்குடி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடும் மூடி வச்சிரலாம் கரெக்ட்டா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ள வந்து கொதிக்க வைக்கலாம் அப்பப்ப வந்து பாருங்க கருவாடு வெந்துருச்சுனா பெர்ஃபெக்ட்டா குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுனா ना इधर 13 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிருந்த கருவாட்டு குழம்பு இப்போ நல்லா எல்லா கருவாடும் வெந்துருச்சு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூப்பரான கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து களி ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் ரைஸ் ரொம்ப சுட சுட ரைஸ் வச்சி இத சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்ல வந்து இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல இந்த கருவாட்டு குழம்பு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களா இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல நீங்க இந்த கருவாட்டு குழம்பு வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம் வணக்கம்